ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. மார்க்கெட் வந்து என்ன நடந்திருக்குன்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே, பட் இருந்தாலும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று என்ன சப்போர்ட் சொன்னமோ, நேற்று என்ன சப்போர்ட்டை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோமோ, 19,300 வில் பி அ ஸ்ட்ராங் சப்போர்ட், அதுக்கு கீழே வந்தால் தான் மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு வந்து பேசியிருந்தேன். பேங்க் நிஃப்டி 44,500 கீழே ஓப்பன் க்ளோஸ் வந்தால் ட்ரெண்ட் ரிவர்சல். இன்றைக்கி ரெண்டுமே வந்து எக்ஸ்ட்ராடனரி பேரலாக சப்போர்ட் எடுத்திருக்குன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஹோப்பை வந்து கொடுக்குது, புல்லிஷ் சென்டிமெண்ட். இன்றைக்கி இதை பேஸ் பண்ணி ஒரு ட்ரேட் வந்து பண்ணியிருந்தாரு. ரொம்ப நாள் ஆச்சு ஆப்ஷன் செல்லிங் பண்ணி, விக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கே, ப்ரீமியம் எதுவும் கலெக்ட் பண்ண முடியாது. ஜென்ரலாக ஸ்விங்ஸ் தான் பண்ணுவேன், விக்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும் போது ஆப்ஷன் செல்லிங் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. எக்ஸ்பைரி டேயில் உங்களுக்கு அந்த இன்ட்ராடே மூவ் வந்து ஒரு சின்ன ஒரு என்ன பண்ண அப்படின்றது வந்து ஒரு வியூ சொல்லிடுறேன். அதாவது மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆரம்பித்ததுலேருந்து கம்ப்ளீட்டாக வந்து இன்றைக்கி செல் ஆஃப் தான், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ எந்த ஒரு ப்ரீத்திங்கும் இல்லாமல் கண்டினியூவாக செல் ஆஃப். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 11:30 எந்த ஒரு ரீட்ரெஸ்மெண்ட்டும் இல்லாமல் 19,500 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா லோ வந்து 19,300. ஸோ 200 பாயிண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபால் ஆச்சு. அதுவும் இந்த எக்ஸ்பைரி டேயில் இது மாதிரி நடக்குதுன்றது வந்து ஒரு அன்யூஷுவல் தான். டைரக்ஷனல் மூவ் வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்களுக்கு தெரியும், டைரக்ஷனல் மூவ் வந்து எப்போவுமே வந்து வராது. எக்ஸ்பைரி டேயில் ரொம்ப ஒரு 50-100 பாயிண்ட்ஸ் தான் வல்டாகிட்டு இருக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த டைரக்ஷனல் மூவ் வந்தது. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணனா, அதாவது ஆப்ஷன் செல்லிங்கில் இந்த இடம் மார்க்கெட், நான் இது வந்து டே சப்போர்ட்டு, நான் உங்களுக்கு நான் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்ல, இந்த சப்போர்ட்டு தான் உங்களுக்கு வந்து இங்கே ஜூமில் வந்து இங்கே வருது. மார்க்கெட் அந்த இடத்துக்கு சப்போர்ட் எடுத்த உடனே பவுன்ஸ் ஆகும்னு எனக்கு தெரியும். ஸோ நானே எவ்வளோ கான்ஃபிடென்ஸாக சொல்லுவேன், நேற்றே பார்த்துருப்பீங்க. அதனால் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா 19,400 புட் ஆப்ஷன். இன்னியோட அதாவது சொல்லப்போனால் இன்றைக்கி எக்ஸ்பைரி டே இல்லையா, இன்றைக்கி 3rd August 19,400 புட் ஆப்ஷன் வந்து அந்த டைம் 19,300 கிட்ட வரும்போது 95.45 வந்தது இந்த மணியில். க்ளோசிங் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிக்கவரியே ஆகாமல் 200 பாயிண்ட் கண்டினியூவாக ஃபால் ஆனதுனால கண்டிப்பாக வந்து ஒரு 50-100 பாயிண்ட் ரிக்கவரி கொடுக்கும். ஸோ இந்த மேலேருந்து அர்த்த மணி ட்ராவல் ஆகும்போது உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிராஸ்டிக்கான டிகே எஃபெக்ட் வந்து இருக்கும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். தட் இஸ் கால் காமா எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இன்றைக்கி கரெக்டாக அமைஞ்சது. அதனால் என்ன பண்ணனா, சரி ஒரு ரொம்ப நாள் ஆச்சு செல் பண்ணி சொல்லிட்டு ஒரு லாட் வந்து இனிஷியேட் பண்ணி 14th, அதாவது 2:30 வந்து அந்த பாயிண்ட் மார்க்கெட் வரும்போது 95.45 செல் பண்ணேன். கரெக்டாக வந்து ரிக்கவரி ஆச்சு எதிர்பார்த்த மாதிரியே. 15:23, அதாவது 3:23 19.75 வந்து க்ளோஸ் பண்ணேன். ஸோ பயங்கர டிகே, இந்த அளவுக்கு டிகே வந்து ஆகாது. எக்ஸ்பைரி டேயில் டைரக்ஷனலாக மூவ் ஆகி, அதாவது இந்த மணி இருக்க பொசிஷன் வந்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு அவுட் ஆக மாதிரி செகண்ட் ஹாஃபில் போகும்போது பயங்கரமாக டிகே ஆகும். அந்த டிகே எஃபெக்டை பற்றி தான் காமா எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாகவும் நடக்கும். இந்த ஹீரோ ஆர் ஜீரோ கால்லாம் கொடுப்பாங்க பார்த்துருங்களா, அதே மாதிரி தான். ஸோ அது வந்து இன்றைக்கி அமைஞ்சது, இன்றைக்கி பண்ண நல்ல ப்ராஃபிட்டு, சரியா? ஸோ இது மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷனை பல விதத்தில் யூஸ் பண்ணலாம். நான் எந்தளவுக்கு கான்ஃபிடென்ஸாக தான் நேக்கட் செல்லிங் பண்ணியிருப்பேன், அந்த பாயிண்ட்டை கரெக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு எவ்வளோ வேகமாக பவுன்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ கம்மிங் டு த டாபிக், மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது டே க்ளோசிங் நல்லா ரிஜெக்ஷன் ஆகி வந்திருக்கு. நாளைக்கு வந்து ஒரே விஷயந்தான், நாளைக்கு மார்க்கெட் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ், நாளைக்கு ஒரு என்ன நடக்க போகுதுன்றது கேம் சேஞ்சர். இன்றைக்கி ப்ராப்பராக சப்போர்ட் எடுத்திருக்கு, எடுத்துருச்சு, இதிலிருந்து திரும்ப போதா இல்லை பிரேக் பண்ண போதா அப்படின்றது நாளைக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டே. திரும்பி நாளைக்கு 19,500 மேலே க்ளோசிங் வந்ததுனா மார்க்கெட் அகெயின் புல்லிஷ் கண்ட்ரோலுக்கு போயிடும். இல்லை கீழே வந்ததுன்னா உங்களுக்கு 19,300 கீழே வந்ததுன்னா அடுத்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு 18,870 தான். ஸோ அசால்ட்டாக வந்து ஒரு 500-600 பாயிண்ட் ஃப்ரீ ஃபால் ஜோனாக இருக்கும். ஆனால் அதுக்கான வாய்ப்பு கம்மின்றது என்னோடய வியூ. ஏன் அப்படின்றது ஒரு சில ஒரு பர்செப்ஷன் சொல்கிறேன். 4 hoursல வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் டாப் வந்து நிஃப்டியில் ஃபார்ம் ஆகிருந்தது. அது வந்து இந்த இடத்துல நெக்லைன் வந்து பிரேக் அவுட் ஆகி அதோட பேரலல் டார்கெட் வந்து இது தான் கிட்டத்தட்ட வந்து முடிஞ்சிருச்சு. 95% ஆஃப் த அந்த ட்ரிபிள் டாப் டார்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அது கீழே விழுதுன்னா அது ஒன்று இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் தான் எஃபிஷியண்ட்டாக விழும். இல்லைன்னா இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் வராமல் ஒரு மாதிரி சைட்வேஸ் வர, ஒன்று மார்க்கெட் நாளைக்கு பவுன்ஸ் ஆச்சுன்னா ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் ஆகணும், பவுன்ஸ் பேக் லெவல் அபவ் க்ளோசிங் நாளைக்கு வீக்லி க்ளோசிங் 19,500 மேலே வந்ததுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும்.
நல்ல ஒரு ரிகவரி, நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்டாக எடுத்துக்கிட்டு அடுத்த வாரம் நாளைக்கு மார்க்கெட் புல் பேக் ஆகும். அப்படி இல்லைன்னா உடைச்சது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகிறாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓப்பனிங்கே 19,400 அந்த மாதிரி ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு 300 ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகி நாளைக்கு 300 பிலோ, அதாவது 200 அந்த மாதிரிலாம் க்ளோசிங் வந்ததுன்னா எக்ஸ்ட்ராடனரி செல்லிங் வந்து அடுத்த வாரம் எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து நாளைக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு. நேற்று எதிர்பார்த்த சப்போர்ட் எடுத்ததுனால நாளைக்கு தெரிஞ்சிடும் ரிசல்ட்டு, பவுன்ஸ் ஆக போதா இல்லை பிரேக் பண்ண போதான்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக வந்து நாளைக்கு மார்க்கெட்டில் இருக்கும். பேங்க் நிஃப்டி வந்து 45,500 அப்படின்றது வந்து ரொம்ப நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் ஃபேக்டர். ஸோ 44,500 மேலே க்ளோசிங் வந்து வந்திருக்கு மார்க்கெட். ஸோ நாளைக்கு இதை பிரேக் பண்ணிச்சுன்னா பேங்க் நிஃப்டியும் ட்ரெண்ட் ரிவர்ஸ், இப்போ பேங்க் நிஃப்டியும் நிஃப்டியும் ரெண்டுமே பேரலாக சப்போர்ட் எடுத்துடுச்சு. ஸோ இது எப்படி வந்து நாளைக்கு பிரேக் பண்ணதா சப்போர்ட் எடுக்க போதான்றது வந்து அதை வச்சு நம்ம மார்க்கெட்டோட மூவ் வந்து அடுத்த வாரம் ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. ஏன் அப்படின்னா என்னோடய வியூ தப்பாகவும் போகலாம், நல்லா ஏன்னா நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன், அதை வச்சு அந்த ஃபைண்டிங்ஸ் வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன். மேபி மார்க்கெட் டைனமிக் ஒரு பெரிய கேப் டவுன் வந்தால் என்ன தான் அந்த சப்போர்ட்டிவ் ஃபேக்டர் இருந்தாலும் ஒரே நாளில் முடிஞ்சு போயிடும் குவிந்தா. ஸோ அதனால் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டைன் ஆச்சுன்னா நாளைக்கு ஒரு ஸ்ட்ராங் பவுன்ஸ் பேக் பேங்க் நிஃப்டிலேயே நிஃப்டிலேயே வந்துன்னா அமோகமாக இருக்கும் அடுத்த வாரம் ட்ரெண்டு. இதை நாளைக்கு பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 43,500 தான் அடுத்த சப்போர்ட். 1000 பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட் இருக்குது. 44,500 கீழே ஓப்பன் க்ளோஸ் வச்சா. ஸோ நாளைக்கு கவனமாக வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். ஆனால் என்ன விஷயம்னா உங்களுக்கு மிட் கேப்லாம் நல்லா ரிக்கவரி, இன்றைக்கி மிட் கேப்லாம் புல்லிஷில் முடிஞ்சிருக்கு. மிட் கேப்பாக சப்போர்ட் எடுத்துகிட்டு புல்லிஷில் முடிஞ்சிருக்கு பாருங்கள். நிஃப்டி ஸ்மால் கேப்பாக அப்படி தான், ஃபார்மா செக்டர்லாம் ஏறி இருக்குது. இந்த லாரி ஸ்லாப்லாம் எடுத்து பாருங்கள். இன்றைக்கி நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் லைவில் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், இது கப்பத் ஹேண்டல் ஃபார்மேஷன் வந்திருக்கு. ஸோ ஸ்ட்ராங் பிரேக் அவுட்டாக இருக்குது. லாரி ஸ்லாப் வந்து லுக்கிங் குட். ஸோ ஹை உடைக்க ட்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஷார்ட் டைமில் ஒரு 440 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அது நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும், அப்படியே வாங்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது, அது கண்டினியூவாக ஃபாலோ பண்ணணும். ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குதுன்னு இப்போதைக்கு நல்லா இருக்குது, ஃபோக்கஸ் பண்ணுறவங்க பண்ணலாம். ஓகே. ஸோ ஹெச்டிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1,632 அதோடய ப்ரீவியஸ் சப்போர்ட்டை வந்து எடுத்துருக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சி ரிலையன்ஸ்லாம் இப்போ சம்டைம் கொஞ்ச நேரம் ரொம்ப போரிங்காக இருக்குது மார்க்கெட், ஒன்றும் பெருசாக இன்வால்மெண்ட் இல்லை. 1,342 ப்ராப்பராக சப்போர்ட் எடுத்துருக்கான், 1,632. ஸோ அது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஹெச்டிஎஃப்சிக்கு இருக்கும். அதை பிரேக் பண்ண அந்த சப்போர்ட்டை உடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கூட இந்த ரேஞ்ச் பவுண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதாவது பெரிய செல் ஆஃப் வந்து ஹெச்டிஎஃப்சி ரிலையன்ஸையும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்றது தான் உண்மை. ஸோ இந்தியா விக்ஸ் ஸ்டேபிள் இன்றைக்கி இறங்கியிருக்கு பாருங்கள், நேற்று ஏறியிருக்கான் இன்றைக்கி இறங்கியிருக்கான். ஸோ அந்த கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. சும்மா ஒரு மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாகிற கொஞ்சம் சிலிப்பு விட்டால் கொஞ்சம் நல்லா ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும்ன்றது வந்து நாளைக்கு தெரிஞ்சிடும். புல் பேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. ஐடி ஸ்டாக்ஸ் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது சப்போர்ட் ஏரியாவில். ஸோ நாளைக்கு ஒரு மூமெண்ட், இன்றைக்கி அதானி போர்ட்ஸ்லாம் நல்லா, அதானி ஸ்டாக்ஸ் நல்லா இருக்குது. ஐஆர்எஃப்சிலாம் வேறு லெவல், 15% பிரேக் அவுட்டு. நிறைய டிக்ஸான் தான் பார்த்திங்கன்னா அகெயின் 7%. நிறைய மிட் கேப் ஸ்டாக்ஸும் நல்லா ரேலி. ஸோ மார்க்கெட் இன்னும் சேஃப் ஜோனில் தான் இருக்குதுன்றது ப்ராடர் மார்க்கெட்டோட ரியாக்ஷன் வச்சு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நாளைக்கு இந்த சப்போர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணிடுச்சு, நாளைக்கு பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா கன்ஃபார்ம் ஆகிடும் மார்க்கெட் வந்து தொடர்ந்து முன்னேற போகுது அப்படின்றது. ஓகே, நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட் ஐடி ஸ்டாக்ஸ் நல்லா இருக்குது, ஐடி பவுன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு சப்போஸ் இந்த லோ உடைச்சா 29,400 கீழே உடைச்சா தான் ஐடி வந்து இந்த மைனர் டர்ன் அப் ட்ரெண்ட் வந்து திரும்பும். அது வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல தான். இந்த யூஎஸ் மார்க்கெட் பிரச்சனை இல்லாமல் நாளைக்கு கேப் டவுன் எதுவும் ஆகாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வில் சி. ஓகே, நம்ம மார்க்கெட் ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாக சப்போர்ட் எடுத்துருக்கு, நாளைக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் டேவாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது பார்த்துருப்பீங்க ப்ரைஸ் ஆக்ஷன் ஹவு எஃபெக்டிவ்லி இந்த சப்போர்ட் மார்க்கெட் எடுக்குது, அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல், இந்த சப்போர்ட் ஏரியா எப்படி கரெக்டாக எக்ஸாக்டாக ஃபைண்ட் பண்ணுறது, டெக்னிக்கலாக ரொம்ப எப்படி ஸ்ட்ராங்காக நம்ம ஸ்டாக் செலெக்ஷன் சூஸ் பண்ணுறது, ட்ரெண்ட் ரிவர்சல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா என்கிட்ட ப்ராப்பராக டெக்னிக்கல் கற்றுக்கணும் விரும்புகிறவங்க வாங்க. அடுத்த வாரத்துலேருந்து ஆகஸ்ட் மந்த்துக்கான பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்லாட் 1, 2, 3 எல்லாமே நீங்கள் லைனாக கற்றுக்கலாம். ஆப்ஷன்ஸ், அது ஆப்ஷன்ஸ் உட்பட ஆப்ஷன்ஸ்லாம் ஸ்லாட் 3 வரும். ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்லாட் 1, ப்ரைஸ் ஆக்ஷன் அட்வான்ஸில் வந்து ஸ்லாட் 2 வரும். ஸோ நீங்கள் கண்டினியூவாக கற்றுக்கலாம், நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்க, ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஓகே, விருப்பப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏதாவது கிளாஸஸ் இருந்தால் குறிச்சுங்கன்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி நண்பர்களே.